லண்டன்ல இருந்து வந்த நண்பர் தாலி கட்டி முடிஞ்சது சாப்பாடு நேரத்துக்கு வாரீங்க கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு இந்த மண்டபம் உங்களுக்கு கல்யாணம் நடந்த நினைவுகள் வேற இல்லையா கவலைப்படுற புளியங்குடல் வேல நிலை இருக்கிறவரா அழகான பெண் ஒன்ற வர அழகு என்று சொல்லப்பட்டு பொண்ணேந்தா காணும் வணக்கம் எல்லாருக்கும் இன்னொரு புது காணொலியில சந்திக்கிறோம் ஒரு மங்களகரமான காணொலின்னு சொல்லலாம் இன்னைக்கு பக்கத்துல நண்பர் நிக்கிறார் லண்டன்ல இருந்து வந்த நண்பர் இவற்ற முதலாவது காணொலி போட்டிருப்போம் அதுக்கு கணக்கு அறம்புறமா கதைச்சு அள்ளி தள்ளிருப்பாங்க கதைச்சு இவர் கதைச்ச சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுன்னு எனக்கு கமெண்ட் வந்தது அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க மக்கள் வந்து தவறா புரிந்து விட்டாங்க நீ கதைச்சதே தவறா புரிஞ்சு விட்டாங்க நீ கதைச்சதே பிள்ளையா கொஞ்சம் பண்ணு கலந்து கலந்தனால அதை தவறா புரிஞ்சுட்டா சீரியஸா சொல்றேன் எங்களோட நண்பர் வந்து லண்டன்ல இருந்து யாழ்ப்பாணம் வந்ததுக்குரிய பிரதானமான நிகழ்வு வந்து இன்னைக்கு நடக்க போகுது நிகழ்வுண்டா வந்து இவற்ற சகோதரருக்கு இன்னைக்கு திருமணம் நடக்க போகுது எல்லாம் பாக்குறாங்க அன்னைக்கு கதை கேட்க மட்டும் எனக்கு வெக்க பெற இல்லை இன்னைக்கு வெக்க பெறேன் பாக்குறாங்கல்ல இந்த திருமணம் வந்து தொண்டமன்னாறு செல்வ சன்னதி ஆலயத்துல நடைபெற இருக்கு வித்தியாசமா இருக்கும் கோயில நடக்கிற திருமணம் டா ஏன் இப்படி கோயிலோட மட்டும் முடிச்சிட்டீங்க பெரிய மண்டபம் எல்லாம் எடுத்து செய்திருக்கலாம் வேடா எளிமையா செஞ்சா எங்களுக்கும் கோயில் செஞ்சா ஒரு இது சொல்றது ஒரு இதெல்லாம் இருக்கும் கோயில் முந்தி அப்படித்தான் கோயிலா செய்யறேன் மண்டபம் எல்லாம் வந்தது பொம்பளை நேத்தி நேத்தி வச்சு பொம்பளை வீட்டுக்காரர் வந்து கல்யாணம் நடக்குதுன்னா வந்து இங்கதான் செய்யணும்னு நேத்தி வச்சுவியா அதனால இன்றைக்கு கோயில்ல திருமணம் நடக்க போகுது பாபம் கோயில்ல நடக்கிற மங்களகரமான இந்த நிகழ்வை வந்து நான் அப்படியோ உங்களோட பயிர்ந்து சொல்றேன் அதோட கோயில திருமணம் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க மண்டபத்துல உணவுகள் எல்லாம் இருக்கு அப்படியா உனக்கு இப்ப கல்யாணம் என்ன காரதெல்லாம் காட்டுவேன் நான் வந்து நீ தான் போன வீடியோவில் சொன்ன வெள்ளக்கார பிள்ளைய கல்யாணம் கட்ட போறேன் அதுக்கும் பேட்டு கொமன் அடிக்கிறேன் அதுக்கு பண்ணுக்கு சுமன் சொல்றதெல்லாம் பேட்டா எடுத்தான் செய்யறேன் உங்கள் எல்லாரையும் வந்து இந்த திருமணத்துக்கு கூட்டி கொண்டு போகிறேன் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்தங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை வந்து அடிச்சு விடுங்க பெல்லை வந்து அடிச்சு விடுங்க சரி வாங்க போகலாம் இன்றைக்கு தொண்டமனாறு செல்வ சன்னதியில் வந்து மூன்று நாலு திருமணங்கள் நடக்குது என்ன உங்களோட முதலாவது ஆடம் உங்களோட முதலாவதுடைய கொஞ்சம் ரோட்டில் அவடை கண்ணு முடியும் போன காணொலியில் சொன்னிதானே இந்த 3000 ரூபாய் உழைக்கல ஆகட்டு அதைத்தான் கூடுதலாக எல்லாரும் வந்து மெயினாக கேட்டவன் அப்படி இவர் சொல்கிறது போய் அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கலாம் நான் உழைக்கல உழைக்கலாம் இன்னும் ஒரு மனுஷருன்னு நம்பி ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லை அடிச்சு விட்டுருக்கிறேன் நான் நஜா உழைக்கலாம் எனக்கு எனக்கு தேவை அந்த அவ்வளோத்து குழுக்க அவசியம் இப்போ நீ ஸ்டூடெண்ட் விசாலாக தானே போனி அப்போ 40 மணிக்கு தானே வேலை செய்யலாம் விசாலாக போனால் 20 மணிக்கெல்லாம் கிலோமைக்கு வேலை முந்தி தான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் விசாலாக போனால் கொஞ்சம் வேலை செய்யலாம் ஆனால் இப்போ எல்லாம் டைட் பண்ணிட்டாங்கல்ல அப்போ ஸ்டூடெண்ட் விசாலாக வந்தால் நீங்கள் 20 மணிக்கு தான் வேலை செய்யலாம் ஸ்டூடெண்ட் விசாலாக முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல் ரெண்டு வருஷம் ஒர்க் சார்வாங்க போஸ்ட் ஒர்க் ஸ்டடிஸ் அதில் அந்த அந்த அதைத்தான் நீ தான் சொல்கிறேன் உனக்கு கல்யாணம் நடக்கல அவனுக்கு நடக்குதுன்ற கவலைப்படுற அவளை சந்தோஷமா இருக்கு அவன் கல்யாணத்தை பார்த்தா நான் கல்யாணத்தை என்ன மாதிரி அவங்க லைஃப் என்ன மாதிரி போகுது கண்டு விடலாம் சரி சரி கவலைப்படா விலை கல்யாணம் நடக்கும் மாப்பிள்ளை கோலத்தில் நிற்கிறானா அலசி மாப்பிள்ளை நெஞ்சு அலசி நடந்தால் தான் நடக்கும் அடுத்த மாப்பிள்ளை விடுறான் இங்கே உள்ள பகுதியில் தான் எங்களோட வாகனங்களை விட்டு நாங்கள் இங்கே தான் அந்த திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கு மாப்பிள்ளை
அடுத்த மாப்பிள்ள உங்கள்ட்ட கணக்கு விசாரணைகள் இருக்கு நிறைய மார்க் குபர் செல்லாம் வந்திருக்கு அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க டீல் பண்ணுங்க மிஸ்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீல் பண்ணுங்க கோயிலில் திருமணம் முடிஞ்சு இனி வந்து மண்டபத்தில் தான் சாப்பாடு அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மண்டபம் அதோட இன்றைக்கு வந்து மூன்று நாள் திருமணங்கள் நடைபெறுது இந்த திருமணம் முடியவே அடுத்த திருமணத்துக்கு ஆக்கள் வந்துருந்தோம் ஏண்டாலே எத்தனை மணிக்கு வார சாப்பாடு எத்தனை மணிக்கு
தாலி கட்டி முடிஞ்சது சாப்பாடு நேரத்துக்கு வாரியடா சாப்பாடு இந்த மண்டபத்துக்கு போறோம் போயக்க வர சாப்பாடு ஒரு நண்பனு கல்யாணம் நடக்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்க விருப்பம் இல்லையா இந்த கல்யாண வீட்டுக்கு வந்த எல்லாருமே வந்து போய் கொண்டிருக்கோம் மண்டபத்தை நோக்கி அதோட அடுத்த கல்யாண வீட்டுக்கு வந்து ஆக்கள் வந்துட்டோம் ஏன்னா அப்படி லேட்டா வர மனசாட்சி இருக்கா இந்த அண்ணா பேர் அப்போ தாலி கட்டெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறார் இடம் பிடிக்கப்பட வேண்டிய விஷயம் சில பேருக்கு சொல்லுவேன் அந்த கால் கட்டு போட்டா பொடியன் திரு திருவானு நடக்கிறத பத்தி தான் கதைக்கணும் இந்த கல்யாணத்தை பாக்க உங்களுக்கு கல்யாணம் நடந்த நினைவுகள் வேற இல்லையா கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு இந்த மண்டபம் நாங்க இப்பதான் சொல்லி கொண்டு வந்தாங்க பொடியங்களை காணையில இருந்து எல்லாருமே மண்டபத்துக்கு தான் வந்து ஆளுடா அவங்களே தெரியும் கணக்கு பேர் இந்த மண்டபத்துல ஏற்கனவே வந்து இருந்துட்டேன் பாருங்க பொடியல் எல்லாம் காணையில இருந்து பார்த்தா இங்க வந்து இருக்கிறாங்க பொடியங்கள்லாம் விஷயம் பெறுது என்னன்றதெல்லாம் அந்த காலத்தில் கரைப்பாங்க வேற கையெல்லாம் போட்டு வழியா இருக்கு அதுதான் கன காலத்துக்கு பிறகு இப்படி சோடா கொடுத்து கண்டுக்கிறேன் கூடுதலாக ரிங் தானே கொடுக்கணும் அது ஒரு தனிச்சுவையாக இருக்கு தெரியுமா இருக்கிற எல்லாரும் இப்ப புளிப்பெல்லாம் பார்த்து தங்களோட வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு நகை அணிவிச்சு மாமியார் வரவேற்கிறான்னு ரெண்டாவது நாங்கள் கல்யாண வீட்டுக்கு வர்ற மெயின் விஷயம் வருது லட்டு நன்றி ஒன்று தான் எடுக்கணும் லட்டு அதே மாதிரி மருமகனுக்கு மாமனார் செயின் போட்டுவார் கண்ணனே நான் வச்சு விடைக்கிறீங்க கஷ்டமா இல்லை இல்லை பிரச்சனை ஒரு காலத்தில் தம்பி இந்த கல்யாண வீட்டில் அண்ணா சோடா வரி வர்றான் எனக்கு எனக்கு ரஜி எனக்கு நெக்டோ சாப்பிடுவோம் போயினம் அதோட அங்கேயும் போட்டோ எடுத்தோன்றிருக்கணும் நாங்கள் சாப்பிட போக போகிறோம் தம்பி ஏனதுல ரெண்டாவது நாங்கள் தான் இதில் முதலாவது வந்த சரியோ உடனடியில் வந்துட்டோம் நீங்க இதில் அனுப்பிட்டு சொந்தளவு மரக்கறி சாப்பாடு கத்திரிக்காய் பிரித்தல் பருப்பு வெங்காய சம்பல் கிழங்கு குழம்பு வடை அப்பளம் நல்ல சாப்பாடு வணக்கம் வணக்கம் உங்களை திருமண வாழ்த்துக்கள் சரியா நாங்கள் அலசியம் யூடியூப் சேனல்லேருந்து வரோம் உங்களுக்கு வந்து ஒரு ஆள் பரிசு கொடுக்க சொல்லி ஒரு பரிசு கொடுத்து யார் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிங்களா அவர் நீங்க சரியா சொல்லி தர மாட்டார்
அத இல்ல நீங்க யார் தந்தனு சொல்லல தான விருந்தினரா சொல்றீங்க சரி அது அதுக்குல அத விடுவா அது நம்பரா சொல்றேன் இதுக்குல என்ன இருக்குன்னு சொல்லுங்க இங்க வா இங்க வா என்னது இது இரவுக்கு தேவையானதா நீ ராஜி மகாங்கிறதெல்லாம் மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கோம் தொட்டு பார்த்து சொல்லலாம் கலட்டி காட்டு கலட்டி காட்டு இது மாத்தி சொல்லுங்க நீதி ஜட்டி இல்லை இது ஜெஃப்னா சரி இது ஜெஃப்னா சேலஞ்சஸ் தான் தந்துடும் உங்களுக்கு இப்படி எதிர்பார்த்தீங்களா ஹோல் சந்தோஷமா பிடிச்சிருக்கா செலவுக்கு ஒரு கவரை தந்து விடு ரஜி கவலைப்படுறான்டா நீ வரப்போறியா பாபா எப்படி உண்ட கல்யாணம் வைப்பமா இல்லற வாழ்க்கையில இல்லற பத்தி என்டர்டேக்கிறீங்க இல்ல மாவரல நாலு போன் போட்டு நாலு கலதி காட்டுனார் இங்க வா என்ன நாலு கலதி காட்டுனது இது என்ன சாமா வீட்டை போட்டு இல்ல அப்படி இது வீட்டை போட்டு இது நீ போட்டுருந்தே இல்ல இது இல்ல இது என்ன காட்டுனது இந்த இல்லற வாழ்க்கையில் இளையரை பற்றி என்ன நினைக்கிறீங்களே இவ்வளோ நாளும் ஒரு இந்த லௌகிக வாழ்க்கையில் இருந்துட்டு ஒரு இல்லற வாழ்க்கையில் லௌகிக வாழ்க்கையில் இருந்து காவடியை தூக்கிட்டு நாங்களும் வாழ்த்துக்கலாம் சந்தோஷமா இருங்க இப்போ நாங்கள் போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போய் கொண்டிருக்கிறோம் ஒன்று காடுடா ஒன்று காடுப்பா வாங்க நீங்க பாவம் ஒன்று காடும் பைய பாப்போம்டா பையன் இந்த பைய ஏன் இவ்வளவு செலவழிச்சு பைய அடிச்சிருக்கீங்க நாங்க வந்து சூழல மாசு துணி காட்டி உள்ளுக்குள்ள என்ன போட்டுறாங்க பை முட்டை போட்டு தந்துக்கலாம இந்த பையனை யூஸ் பண்ணல சாமான் கவலையா அது பாத்தியா கண்டவங்க எல்லாம் உன்னெண்ணு தெரியும் கவலைப்பட அடுத்த கல்யாணம் உணவு தான் சரியா சரி பாய் பாய் சொல்லிவிடு நாளைக்கு அதெல்லாம் சரி ரோசா அப்ப எப்ப உங்களுக்கு கல்யாணம் விடு இப்போதைக்கு சொந்தக்கார பொம்பளை வாங்க சொல்லி கூடலூரில் இருக்கும் பிரசாந்தனின் உறவுகள் வெகு விரைவில் ஒரு மணப்பெண்ணை பார்த்து முடிச்சு வைக்கபடி கேட்டுக்கொள் கருதாப்பட்டு என்ன இப்படி போயிட்டான் பப்ளிக்காக இருக்கிறான் எந்த இடம் நீங்க நான் வந்து புளியங்குடல் புளியங்குடல் வேலை நிலை இருக்கிறவராம் நல்ல ஒரு அழகான பெண் ஒன்று வர நான் தேடி கொண்டிருக்கிறார் அது விட்டு உயரத்துக்கு பிடிக்கிறது கஷ்டம் தான் அழகுன்ற சொல்ல விட்டு பொண்ணு தான் காணும் கொஞ்சம் கூட போட்டு பணியாரங்க போல இருக்கு பயன்படுத்தலாம்
கட்டாயம் அது என்னன்னு பாத்துருவீங்க பாருங்க. மக்களை சொல்லணும், கோவலன் அவசரப்பட்டேன் ரெண்டு அண்ணன் வரைக்கும் நிறைய என்ன செய்யறது அவனுக்கு அமைஞ்சிட்டு செய்யட்டும். நாளை தான் இது இங்க வந்து எளிமையா செய்தாலும் நாளாகி பெரிய விசேஷம் ஒன்று இருக்கு. சொன்னு சொல்லி நாளைக்கு பாப்போம் கட்டாயம். சரி, இந்த நாங்க என்னதான் பிரம்பலாக ஆச்சாலும் உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷம். நண்பர் வந்து இதெல்லாம் வீழ்த்தப்பட முடியாத விக்கெட்டுகள், அது வீழ்த்தப்பட்ட விக்கெட். நண்பர் வந்து இல்லற வாழ்க்கையில இணைகிறது. சரி, இன்னொரு காணொலியில் சந்திப்போம். உங்களுடைய சொல்லிட்டு போயில எங்கட வரும்போது வரும் வராவிட்டா வரும். பாய். சரி, போயிட்டு பாய் பாய்.